நாம் தமிழர் கட்சியினுடைய தஞ்சை மண்டலத்தின் அமைப்பு சார்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் இளைஞர் பாசறையின் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய தோழர்களே, எனக்கு இங்கே கொடுக்கப்பட்ட தலைப்பு நாம் ஆர்க்கும் குடியல்லோம். நாம் யாருக்கும் குடியல்லோம் என்று தலைப்பு கொடுத்திருந்தார்கள். நான் உட்கார்ந்திருந்த இடத்திலே இருந்து நேராக பார்த்தால் பார் வசதி உள்ளது என்று இருந்தது. அந்த குடி வேறு, இந்த குடி வேறு. 10 மணிக்கு கூட்டம் கலைந்த போது என் அண்ணன் மணிசெந்தில் கேட்டார், இத்தனை நேரம் இருந்த கூட்டம் அந்த கூட்டமோ என்றார். அண்ணா, அதை தாண்டி நிற்கிற கூட்டமே இனத்தை காக்கிற கூட்டம். எனவே 10 மணிக்கு போன கூட்டத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. குடியை காக்கிற கூட்டம் இந்த கூட்டம். நாம் யாருக்கும் குடியல்லோம், நாம் யாருக்கும் அடிமைகள் இல்லை. இதை நாம் சொல்லவில்லை, 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே இதை தமிழ் இலக்கியம் பேசியிருக்கிறது. நாங்கள் யாருக்கும் அடிமைகள் இல்லை என்று அவன் சொன்னபோதே அன்றைக்கே இவனை எவனோ அடிமைப்படுத்த விரும்பியிருக்கிறான், அன்றைக்கே முயன்றிருக்கிறான் என்பதும் தெரிகிறது. எனவே இன்றைக்கு நேற்றைக்கல்ல, 50,000 ஆண்டுகள் பாரிய வரலாற்று பெருமைக்கு உரிய சாட்சியாக திகழ்கிற இந்த தேசிய இனம், தமிழர் தேசிய இனம், காலகாலமாக பல்வேறு குழுக்களால் பல்வேறு இனங்களால் அடிமையாக்க முயன்றார்கள். அதிலே இருந்து தப்பி பிழைத்து மீண்டும் எழுந்து அடித்து நிமிர்ந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் என்பதால், இந்த பூமியிலே பிறந்த முதல் மனிதனின் மொழி தமிழ் என்பதால், இந்த பூமியிலே பிறந்த முதல் மாந்தன் தமிழன் என்பதால், தமிழனுக்கு முதல் சவாலாக நின்று அவனை அடிமையாக்க முற்பட்டது மனிதர்கள் அல்ல, இயற்கையே. நான் ஓடுவேன், நான் எந்த வழியிலே ஓடுகிறேனோ அதே வழியிலே தான் ஓடிக்கொண்டிருப்பேன். ஓடிப்போய் நான் என் விருப்பப்படி கடலோடு கலந்து கொள்வேன், நீ சொல்கிற இடத்தில் நான் வர முடியாது என்று கட்டுப்பட மறுத்து ஓடிய காவிரியை 1800 ஆண்டுகளுக்கு முன்னே கல்லணை என்கிற மிகச்சிறந்த ஓர் கல் அணையை கட்டி நிறுத்தி, நான் உனக்கு அடிமையாக இருக்க முடியாது, இந்த தமிழ் குடிக்கு காவிரியே நீதான் அடிமையாக இருந்தாக வேண்டும், இயற்கையையும் வெல்லுகிற ஆற்றல் எமக்கு இருக்கிறது என்பதை இந்த மண்ணுக்கு இந்த உலகத்திற்கு சொன்ன இனத்தினுடைய வாரிசுகள் நாம். அதுதான் முதல் முதலாக நாம் சொன்னோம். அப்போதுதான் சொன்னோம், நாம் யாருக்கும் குடியல்லோம், இயற்கைக்கும் நாங்கள் அடிமைகள் இல்லை. அதன் பிறகு காலகாலமாக நகர்ந்து ஏராளமான உதாரணங்கள், நாம் சில செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதே மண்ணிலே இன்றைக்கு கூட கிரேன் வைத்திருக்கிறான். பல கட்டிடம் கட்டுகிற இடங்களிலே பார்த்தால் கிரேன் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற கிரேன், அதை மின் தூக்கி ஒரு 10 டன் அளவுள்ள எடையை தூக்குகிற அளவிற்கு இருக்கிறது. ஆனால் இந்த தஞ்சை மண்ணிலே 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்ட எம் பாட்டன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டி நிறுத்தினான். 80 டன் எடையுள்ள ஒரு பொருளை தூக்கி கொண்டு போய் 240 அடிக்கு மேல் கொண்டு போய் வைத்தான். உலகம் வியந்து நின்றது. இன்றைக்கும் உலகம் முழுவதும் பொறியியல் படிக்கிற மாணவர்கள் இந்த மண்ணிலே வந்து பார்க்கிற போது வியந்து போகிறார்கள், எப்படி கட்ட முடிந்தது. இன்றைக்கு இருக்கிற மின்தூக்கி, மின்சாரத்தை பயன்படுத்துகிற கிரேனே 10 டன்னை தான் தூக்கும். 1000 வருடங்களுக்கு முன்னால் 80 டன் எடையுள்ள கோபுரத்தை எப்படி கொண்டு போய் வைத்தான்? அவன் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறான், பதில் கிடையாது. வைத்தது மட்டுமல்ல, அதனுடைய நிழல் ஏன் இன்றைக்கும் தரையிலே கீழே விழுகவில்லை என்பதை எவனாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி ஒரு அமைப்பை கட்டி முடித்தான் இயற்கைக்கு தமிழன் கொடுத்த அடுத்த சவால். அதுவும் உங்கள் மண்ணிலே தான் இருக்கிறது. நான் கோயம்புத்தூரை சேர்ந்தவன். நான் உங்கள் பெருமையை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். அவ்வளவு பெருமைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். அடுத்து தமிழனை பார்த்து அடிமை கொள்ள நினைத்தது
தமிழனினுடைய நாட்டை வாரி வாரி எடுத்து கொண்டதன் காரணமாகவே தமிழன் வாரி என்று அழைத்தான் சமுத்திரத்தை, கடலை. இந்த கடல்தான் அடுத்து தமிழனை ஆட்சி கொள்ள நினைத்தது. ஒருவேளை கடல் தமிழனை வென்றுவிடுமோ என்கிற சூழல் வந்தபோதுதான் மீனாக மாறி கடலிலே மிதக்க முடியும் என்கிற அற்புத தத்துவத்தை கண்டுபிடித்து உலகத்திற்கு முதல் கப்பலை கட்டி கொடுத்தான் தமிழன். முதல் கப்பல் கட்டப்பட்ட மண்ணும் உங்கள் மண்தான். இங்கே இருந்துதான், பூம்புகாரிலே இருந்துதான் யவனர் தேசத்தை நோக்கி தமிழன் கப்பல் கட்டி நகர்ந்து போய் வியாபாரம் செய்தான் என்று வரலாற்று குறிப்புகள் பேசுகிறது. கடல் அலைகளுக்கு தமிழன் கொடுத்த அடுத்த சவால் இயற்கைக்கு எதிரானதுதான். அதுவும் கடல் அலையை பார்த்தும் விரிந்து கிடக்கிற சமுத்திரத்தை பார்த்தும் தமிழன் சொன்னான், நாம் யாருக்கும் குடியல்லோ, நாங்கள் கடலுக்கும் அடிமைகள் அல்ல என்று சொன்னான். எனவே அதை கட்டி நகர்ந்தவர்களும் நீங்கள்தான். இதை எப்படி சொல்லுகிறீர்கள்? தமிழன் தான் முதல் கப்பலை கண்டுபிடித்தான், கட்டினான் என்று நீங்கள் சொல்லுவதை நாங்கள் எப்படி நம்புவது? அதற்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு. நம் ஊரிலே இன்றைக்கும் முரம் வைத்து புடைப்பார்கள், அதை நாவுதல் என்று சொல்லுவார்கள். புடைத்தல் என்றால் மீண்டும் மீண்டும் இப்படி செய்து அலை போல உருவாக்கி 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 அந்த உமிகளை தள்ளுவது, அதன் பெயர் நாவுதல். அந்த நாவுகிற அலைகளுக்கு இடையே பயணித்து போவதால் தான் முதன் முதலில் அந்த கருவியை, அந்த போக்குவரத்து சாதனத்தை, கப்பலை கண்டுபிடித்த தமிழன் நாவி 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 செல்வதால் அதற்கு நாவாய் என்று பெயரிட்டான். எனவே தமிழன் தான் முதல் கப்பலை கட்டினான். எனவே அன்றைக்கு கப்பல் கட்டிய தமிழன் இயற்கையை பார்த்து சொன்னான், சமுத்திரத்தை பார்த்து சொன்னான், நாம் யாருக்கும் குடியல்லோ, நாங்கள் அடிமைகள் இல்லை. அதன் பிறகு காலம் ஓடியது. பாரிய வரலாற்று பெருமைக்குரிய இந்த இனத்தை பல குழுக்கள் ஆளத் தொடங்கின. அதனுடைய விளைவுகளை பற்றியெல்லாம் எங்கள் தோழர்கள் முன்னால் பதிவு செய்தார்கள். எமது பண்பாடு, எமது கலாச்சாரங்கள், எமக்கான கல்வி முறைகள் சகலத்தையும் நாம் இழந்து நின்றபோது 80 வருடங்களுக்கு முன்னால் இந்த மண்ணை வந்து பார்த்த மகாகவி பாரதி பார்த்து விட்டு சொன்னான், இங்கே இருக்கிறவனுக்கு என்ன முகவரி என்று கேட்டபோது அவன் சொன்னான், அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்ட ஊமை சனங்கள் என்று அவன் முகவரி கொடுத்தான். தமிழன் என்றால் யார்? அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்ட ஊமைச்சனங்கள். ஏன் அப்படி சொன்னான்? ஏனென்றால் பிஜி தீவிலே கரும்பு தோட்டத்திலே எம் பெண்களை அடித்து துன்புறுத்துகிறான், கேட்பதற்கு ஆள் இல்லை என்று கதறி அழுத பாரதி வேற எதை சொல்ல முடியும்? எனவே சொன்னான், இவன் அஞ்சி நடுங்குகிற கூட்டமாக இருக்கிறான் என்று. எனவே அந்த இடத்தில்தான் நாங்கள் அடிமைகள் இல்லை என்று சொல்ல முடியாத அந்த கால சூழல் தமிழனுக்கு ஏற்பட்டது. அது மிக மிக கொடூரமானது. இயற்கையை எதிர்த்து வென்றவன், பல அரசர்களை பல குழுக்களை எதிர்த்து வென்று நின்றவன் இந்த ஒரு இடத்திலே சுணங்கி போனான். பல பேர் அடிமை கொண்டார்கள். பல நாட்கள் கடந்தன. இந்த காலத்திலேதான் பிஜி தீவிலே தமிழனை அடித்தான். தமிழன் அங்கே இருந்து ஓடி வந்தான். இதோ உங்கள் ஊரிலே இருந்து, இதற்கு பக்கத்திலே இருக்கிற மாவட்டங்களிலே இருந்து, புதுக்கோட்டையிலே இருந்து 80 வருடங்களுக்கு முன்னால், 90 வருடங்களுக்கு முன்னால் இங்கே இருந்து அனாதைகளைப் போல அள்ளி போகப்பட்ட தமிழர்கள் பர்மா என்கிற தேசத்தினுடைய காடுகளுக்குள்ளாக நடு தெருவில் அனாதைகளாக விடப்பட்டார்கள். தெரு என்று கூட சொல்லக்கூடாது, அங்கே தெருவே இல்லை, காடுகளுக்குள்ளே விடப்பட்டார்கள். காடுகளுக்குள்ளே இறங்கிய தமிழினம் அந்த காட்டை பக்குவப்படுத்தி ஒரு நாகரிகமிக்க நாடாக மாற்றி பர்மா என்கிற தேசமாக மாற்றி அமைத்தது. அங்கு வாழ்ந்தவன் அத்தனை பேரும் தமிழன். அந்த பர்மா தேசத்திலே தமிழனை அடித்தான். தமிழன் ஓடி வந்தான். பிஜி தீவிலே அடித்தான், ஓடி வந்தான். பர்மாவிலே அடித்தான், ஓடி வந்தான். மலேசியாவிலே அடித்தான், ஓடி வந்தான். கியூபாவிலே அடித்தான், ஓடி வந்தான். ஓடி 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 தமிழன் வந்ததால் பாரதி சொன்னான், அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்ட ஊமைச்சனங்கள். இந்த முகவரியை மாற்ற பிறந்தவன் தான் இந்த போன நூற்றாண்டையே கலக்கிய மாவீரனாக திகழ்ந்த எமது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன். எல்லா இடங்களிலும் அடித்தான், அடி வாங்கிய தமிழன் ஓடி வந்தான். ஒரே ஒரு இடத்தில், ஈழம் என்கிற எமது பூமியிலே எம்மை தொட்டு பார்த்தான் சிங்களன். 30 ஆண்டு காலம் அமைதி வழியிலே போராட்டம், காந்திய வழியிலே போராட்டம். இவர்கள் காந்திய வழியிலே போராடி பார்த்தார்கள், சிங்களனுக்கு புரியவில்லை. இவர்கள் ஏதோ சொன்னார்கள், அவனுக்கு விளங்கவில்லை.
காரணம் இவர்கள் வேறு, அவன் வேறு. இவன் பேசிய மொழி அவனுக்கு புரியவில்லை. எனவே உலகம் முழுமைக்கும் புரிகிற மொழியிலே என் மன்னன் பேசத் தொடங்கினான். நாம் அமைதியாக பேசிய போது புரிந்து கொள்ளாத சிங்களம் பிரபாகரன் கையிலே துவக்கை எடுத்து துவக்கி வைத்த போது அதிர்ந்து நின்றது. கடந்த நூற்றாண்டில் எங்கள் அண்ணன் தேசிய தலைவன் மேதகு பிரபாகரனினுடைய சுட்டு விரலிலே நாங்கள் சொன்னோம், நாம் யாருக்கும் குடியல்லோ, நாங்கள் யாருக்கும் அடிமைகள் இல்லை. சொன்னோம். என்ன நடந்தது? நாங்கள் தேசத்தையே அடைந்தோம். இங்கே பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறான், ஈழத்தை அடைகிற முயற்சியிலே பின்வாங்கி விட்டார்கள் என்று இல்லை, ஈழத்தை அடைந்து பிறகு இழந்தோம். நாங்கள் தேசமே அடைந்தோம். எமக்கென்று இராணுவம், எமக்கென்று காவல்துறை, எமக்கென்று வங்கிகள், எமக்கென்று தொழிற்சாலைகள், எமக்கென்று போக்குவரத்து கழகங்கள், எமக்கான சகலமும் அங்கே இருந்தது. தமிழ் மொழியிலே படிக்க முடியாது, தமிழ் மொழி மருத்துவம் படிப்பதற்கு உதவாது, தமிழ் மொழி பொறியியல் படிப்பதற்கு உதவாது என்று பேசுகிற வெங்காயங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கல்லூரியிலே வகுப்பெடுக்கிற ஆசிரியன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன், எம் மொழியை தவிர வேறு எந்த மொழியிலும் உலகத்தில் பொறியியலை மிக தெளிவாக படிக்க முடியாது. இதுதான் சத்தியம். ஆங்கிலத்திலே பொறியியல் படிக்க முடியுமா? சிறப்பாக படிக்க முடியும். யார்? பிரிட்டிஷ்ல இங்கிலாந்துல பிறந்தவனால சிறப்பாக படிக்க முடியும். ஏன்? என்னது அவன் தாய்மொழி, படிக்க முடியும். மலையாளத்திலே முடியுமா? முடியும். யாருக்கு? மலையாளிக்கு முடியும். தமிழ்நாட்டிலே வாழுகிறவன் பொறியியல் படிக்க விரும்பினால், மருத்துவம் படிக்க விரும்பினால், இன்னும் பல அறிவியல் விந்தைகளை படிக்க விரும்பினால், அவனுக்கு சத்தியம் செய்து சொல்லுகிறேன், உள்ள சித்தியோடு சொல்லுகிறேன், சத்தியமாக அவன் மொழியாம் தமிழ் மொழியிலே மட்டும்தான் படிக்க முடியும். இதை நாம் சொன்ன போது அவன் எவனும் கேட்கவில்லை, இதெல்லாம் முடியாது, நடக்காது என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் பார்ப்பானர்கள், பார்ப்பனர்களினுடைய ஒற்றை வாரிசாக அவர்களுக்கு இருக்கிற ஒரே முழக்கமாக இருக்கிற முண்டை முழியன் சோ வரைக்கும் சொன்னார்கள், தமிழிலே முடியாது, தமிழிலே முடியாது, தமிழிலே முடியாது. ஆனால் ஈழத்திலே அவர்கள் செய்து காட்டினார்கள். மருத்துவத்தை தமிழிலே கொடுத்தார்கள். எங்கள் மருத்துவக் கல்லூரிகள் அங்கே நடந்தன. பொறியியலை தமிழிலே கொடுத்தார்கள். அங்கே இருந்து உலகத்திலே சிறந்த ஆகச்சிறந்த பொறியாளர்கள் உருவாகி வந்தார்கள். அறிவியலை தமிழிலே கொடுத்தார்கள், வந்தார்கள். உலகத்திலேயே மிக மிக கடினமான பாடம் என்று சொல்லப்படுகிற பாடம் இராணுவ பாடம். இராணுவத்திற்கான பாடம் தான் உலகத்திலேயே மிக மிக கடினமானது. அந்த இராணுவ பாடத்தை தமிழிலே பெயர்த்து, தமிழிலே கொடுத்து, தமிழிலே இராணுவத்திற்கு பிள்ளைகளை உருவாக்கி அங்கே நிறுத்திய பெருமை எங்கள் தேசிய தலைவன் மேதகு பிரபாகரனுக்கு உண்டு. தமிழ் வென்றது. அங்கே நாங்கள் சொன்னோம், அண்டி பிழைக்க ஆங்கிலம் படிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் நாம் யாருக்கும் குடியல்லோம், நாங்கள் அடிமைகள் அல்ல, நாங்கள் அடிமைகள் அல்ல. எம் மொழியிலே முடியும். எம் தலைவன் நடத்தி காட்டினான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அன்பார்ந்த பெரியோர்களே, கொட்டுகிற பணியிலே அமர்ந்திருக்கிறீர்கள். ஒற்றை செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெரியோர்கள் தயவு செய்து உங்களுடைய பையன்களிடம், உங்களுடைய பேரன்களிடம், பேத்திகளிடம் இந்த செய்தியை பகிருங்கள். இங்கே இருக்கிற கல்லூரி மாணவர்கள் நெஞ்சங்களிலே எழுதுங்கள். உங்கள் மாணவர்களுக்கு போய் சொல்லுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் தமிழிலே படித்த காரணத்தால் 65 ஆண்டுகள் இந்திய தேசம் விடுதலையை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் 65 ஆண்டு காலமாக CSIR என்று சொல்லப்படுகிற இந்தியாவினுடைய மிக உயர்ந்த அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாம் ஆராய்ச்சி செய்கிற அந்த கூடத்திலே கூட இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவால் ஒரு போர் விமானத்தை தயாரிக்க முடியவில்லை. ஏன் முடியவில்லை? 65 ஆண்டு காலமாக முயற்சியே செய்து கொண்டிருக்கிறான். போர் விமானத்தை பக்கத்து நாடுகளிலேயே வாங்கி கொண்டிருக்கிறான். எல்லா ஊர்களையும் அங்கே இருந்துதான் வாங்குகிறான். ஆனால் 30 ஆண்டுகள் தான் நாங்கள் புலிகளாய் மாறி மண்ணிலே களத்திலே களமாடினார்கள் எங்கள் தோழர்கள். அதிலே 8ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் படித்த பிள்ளைகள் சேர்ந்து அவர்களுக்கான இராணுவ விமானங்களை அவர்களே கட்டி பறந்தார்கள், பறந்தார்கள், பறந்தார்கள். அவர்கள் வென்று காட்டினார்கள். என் அருமை உறவுகளே, அப்படி இராணுவ விமானத்தை கட்டி அவர்கள் பறந்த போது, இராணுவ விமானம் மேலே பறந்த போது, இந்திய இராணுவ விமானம் ஈழத்திற்குள்ளே குண்டு போட்டதே அதை போல போடவில்லை. எங்கள்
குழந்தைகள் படித்த பள்ளிகளின் மீது சிங்கள ராணுவம், ராணுவத்தினுடைய விமானம் குண்டு மழை பொழிந்து எங்கள் குழந்தைகளை ரத்த ஆற்றிலே மிதக்க விட்டதே. அதை போல கொழும்பின் மீது அவர்கள் குண்டு மழை பொழியவில்லை. என்ன செய்தார்கள் தெரியுமா? எதிர்வருகிற தலைமுறை எமது லட்சிய கனவுகளை வென்றெடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு மண்ணில் விதையாய் விழுந்தார்களே எங்கள் மாவீரர்கள். அந்த மாவீரர்களினுடைய துயிலும் உள்ள இடங்களை சுற்றி சுற்றி பறந்து பூக்களை தூவினார்கள், பூக்களை தூவினார்கள். உலக சரித்திரத்தில் முதன் முறையாக இராணுவ விமானம் பூத்தூவியது ஈழத்தில்தான் உறவுகளே.